ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு அரசு கூட்டுறவு துறையில் தான் ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு பதவியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 விதமான கேட்டகரிக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 55,500லேருந்து உங்களுக்கு சேலரி இருக்கும். ஸோ போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியும் வேரி ஆகும். ஸோ பியூர்லி பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 59 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்ல. தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறீங்க இந்த வேலைக்காக விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இது அந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு. இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன் லிமிட்டில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் ஃபில் பண்ணி போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரைட் சைடு ஒட்டிடுங்க. போஸ்ட் அப்ளைடு ஃபார்ம் இடத்துல எந்த போஸ்டிங்கோ அந்த போஸ்டிங் நேமை மென்ஷன் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட நேமில் ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி என்னென்ன இதில் கொடுத்துருக்காங்களோ ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணி நீங்கள் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மே பாருங்கள் ஒரு 3 பேஜஸ் கிட்டக்கு இருக்குது. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு உங்களோட செல்ஃப் அட்டஸ்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் இதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் ஸோ போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸும் பாருங்கள் இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அட்ரஸ் நீங்கள் சென்ட் பண்ணால் பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே அட்டாச் பண்ணி போஸ்டல் கவரில் இதே மாதிரி ஃபார்மெட்டில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட்னு போட்டு எந்த போஸ்டிங்கோ அந்த போஸ்டிங்கோட நேமை மென்ஷன் பண்ணிவிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், 2 அட்ரஸ் ஃப்ரம் அட்ரஸ் இதே ஃபார்மெட்டில் ரெடி பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேட்டகரிக்கு போஸ்டிங் இருக்குது. ஸோ மேனேஜர் ஸ்கீம்ஸ் கேட்டகரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேனேஜரில் பர்ச்சேஸ் ஸ்டோர்ஸு, மேனேஜர்லேயே டிரான்ஸ்போர்ட்டு, மேனேஜர்லேயே ஃபீட் அண்ட் ஃபோர்டரு, அதுக்கப்புறம் மேனேஜர்லேயே சிவில், டெப்டி மேனேஜரு, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்ரட்டரி கிரேட் 3, எக்ஸிக்யூட்டிவ் சிவில் இந்த மாதிரி ஒரு 10 கேட்டகரிக்கு போஸ்டிங் இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எக்ஸிக்யூட்டிவ் சிவிலாக இருந்தால் 20,000 சேலரி ஸ்டார்டிங் ஆகும். ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் நீங்கள் டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுன்னா அதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி ப்ரைவேட் செக்ரட்டரி கிரேட் 3யாக இருந்தால் 20,600 சேலரி ஸ்டார்டிங் ஆகும். இதுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சுன்னா அதுக்கு எலிஜிபிள். ஸோ அது எதுவாக இருந்தாலும் ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு டைப் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் ஹையர் கிரேடு, அப்புறம் தமிழ் லோயர் கிரேடு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் டெப்டி மேனேஜர் கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் நீங்கள் மைக்ரோ பயாலஜி இல்லைனா டைரி பாக்டீரியாலஜி, குவாலிட்டி கண்ட்ரோல் இந்த மாதிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஸோ அதே மாதிரி பாருங்கள் மேனேஜர் டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தால் நீங்கள் ஸோ டிகிரியில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரி ஸோ அந்த ட்ரேடு நீங்கள் படிச்சுன்னா அதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி 37,700லேருந்து உங்களுக்கு சேலரி ஸ்டார்டிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக இதுக்கான சேலரி லெவலிருந்து ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ அதை டீட்டெயிலாக பார்த்துட்டு அது அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 இருக்கணும். அதிகபட்சமாக உங்களுக்கு பாருங்கள் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, எம்பிசி, டிஎன்சி, பிசி இந்த கேட்டகரிக்குலாம் நோ ஏஜ் லிமிட் தான். ஸோ 59 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து ஓசி கேட்டகரி மட்டும் 30 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. ஸோ உங்களுக்கு பாருங்கள் பிடபிள்யூடியாக இருந்தால் இந்த ஏஜ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மோர் தென் 1 போஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட் இல்லாமல் ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தனித்தனியாக செப்பரேட்டாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோர் தென் 1 போஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ ஓசி, பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரிக்கு ₹250 அப்ளிகேஷன் ஃபீஸு. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏக்கெலாம் ₹100 இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸு. நீங்கள் எந்த நேமில் டிடி எடுக்கணும், ஜென்ரல் மேனேஜர் கோயம்புத்தூர் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன் லிமிடெட் அண்ட் பேயபிள் அட் கோயம்புத்தூர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த நேமில் தான் நீங்கள் டிடி எடுத்து ஸோ அந்த டிடிக்கான காப்பியும் நீங்கள் அப்ளிகேஷன் பேக் சைடே அட்டாச் பண்ணி நீங்கள் போஸ்டரில் சென்ட் பண்ணணும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டுக்கு 80 மார்க்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. ஓரல் டெஸ்ட்டுக்கு 15 மார்க்ஸ் கன்வெர்ட் பண்ணி தான் உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அப்ளிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அதை டீட்டெயிலாக படித்து பாருங்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.